ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோங்க. மோர் தென் 90+ வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. மினிமம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 350-400 மிஷின்ஸ் வந்து பண்ணுறாங்க. பேன் இண்டியா நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். PMFME அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க. 50% வரைக்கும் சப்சிடி வந்துட்டு கவர்மெண்ட் அவைல் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாவட்ட தொழில் மையம் மூலயமா இந்த சப்சிடி வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. முன்னாடி மாருதி இண்டஸ்ட்ரி பத்தியும் அது எங்க லொகேட் ஆயிருக்கு அதை பத்தி ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிச்சிருக்கலாம். கம்பெனி 16 இயர்ஸாக வந்துருக்கோங்க. 2008 ஆரம்பித்த கம்பெனி 16 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் பார்த்தோம். ஆமாம். ஸோ அது இல்லாமல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேங்க? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஷினரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், டிஸ்பிளே வேணும்னு சொல்லி நீங்களும் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி காட்ட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த வாட்டி முடிஞ்ச மிஷின் நான் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து டிஸ்பிளே ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கு இல்லாமல் புது வகையான மிஷினரிஸ் எல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லிடுங்களா? கண்டிப்பாக. சார், இப்போ லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க நம்மகிட்ட இட்லி மாவு அரைக்கிற மிஷினு, தானியங்கள் அரைக்கிற மிஷின், இந்த மாதிரி எல்லா மிஷினும் வச்சிருந்தோம். அதில் அது இல்லாமல் இந்த ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எங்களால் டிஸ்பிளே காட்ட முடியல. கண்டிப்பாக. இந்த வருஷம் வந்து என்னன்னா அந்த மிஷின்ஸும் வந்து நம்ம டிஸ்பிளேல வந்து வச்சிருக்கோம். சரிங்க. ஸோ அதையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம பேசிக்காக வந்து நம்மகிட்ட இட்லி மாவு அரைக்கிற மிஷின்லேருந்து எல்லா மிஷினுமே இப்போ நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் கூட அடிஷனலாக நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்க மிஷினரிஸும் வந்து பார்க்கலாம். ஓகே, பார்த்துடலாமா? பார்த்தலாம். இப்போ நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம், சேம் தான். இப்போ அதோட ஜஸ்ட் ஒரு பேசிக் ரீகால் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து இட்லி மாவு அரைக்கிற மிஷினுங்க. சரிங்க. 2 HP இருந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்துட்டு ஈரரிசி சக்கரை அந்த மாதிரி தானியங்கள் அரைக்கிற மிஷினு. சரி. இது வந்து மாட்டு தீவனம் அரைக்கிற மிஷினு. ஒரு 2 HP 3 HP மாட்டு தீவனம், கோழி தீவனம் இதெல்லாம் பண்ணிக்கலாங்க. சரிங்க. இது வந்துட்டு சிங்கிள் கட்டர் பல்வரைசர்னு சொல்லுவோம். சரி. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டபுள் கட்டர் பல்வரைசர், மல்டி பர்பஸ் தானியங்கள் அரைக்கிறது யூஸ் ஆகுது. இது ஸ்டார்டிங் மாடல் 3 HP இருந்து டபுள் ஸ்டேஜ் அவைலபிளுங்க. மார்க்கெட்லேயே நம்ம கிட்ட தான் 3 HP டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் வந்து அவைலபிள். ஓகே. 3 HP இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப் டு 25 HP வரைக்கும் மிஷினரி இருக்கு. இது வந்து 3-5 HP, 7.5 HP, சரி, 10 HP. ஓகே. 10 HP லயே பாக்ஸ் டைப்ங்க. இதுல வந்து வேரியஸ் டிஃபரன்சியேஷன் இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா MS, இது ஹாப்பர் மவுத் மட்டும் SS. சரி. இது வந்து மெட்டீரியல் எங்கெல்லாம் டச் ஆகுதோ கம்ப்ளீட் கான்டாக்ட் ஏரியா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. சோ ஃபார்மசூட்டிகல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷினுங்க. சரி. கிரேட் மெட்டீரியல். ஓகே. 2 HP வந்து 15 HP வரைக்கும் காட்டிருந்தீங்க. சோ இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க? சார், 2 HP இருந்து 15 HP ஒன்ஸ் ஒருத்தங்க வந்து டொமஸ்டிக்கா ஸ்டார்ட் பண்ணனும்னாலும், சரி, அதாவது அவங்களோட தேவைக்கு மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம கிட்ட மிஷினரிஸ் இருக்கு. ப்ளஸ் மீன்வைல் கமர்ஷியலா பண்ணணும், அதாவது மிட் ரேஞ்ச் கமர்ஷியலா பண்ணணும், இப்போ ஒரு சின்ன மில்லு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் நான் ஸ்டார்ட் பண்ணோம், இல்லை ஒரு ரூரல் அர்பன் ஏரியாவில் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்மகிட்ட மிஷினரிஸ் இருக்குது. பெரிய லார்ஜ் செட்டப் லைக் நான் பிளான்ட் பண்ணணும், ஒரு நாளைக்கு வந்துட்டு ஈவன் ஒரு 10, 15, 20 tons வந்து எனக்கு அவுட்புட் இருக்குது, அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்ககிட்ட நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஓகே. மீன்வைல் அப்போ நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா கடலக்காய் உடைக்கிற மிஷினு, சீவர் மிஷினு, ரோஸ்டர் மிஷின் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன். சரி. அதையும் வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே கேட்டிருந்தீங்க, அந்த மிஷின்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாங்க. இது வந்து டிகாடி கட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து நிலக்கடலை வந்து உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 மாடல் அவைலபிள் இருக்கு. 1 ft, 1.5 ft, 2 ft. 1 ft இதில் வந்து என்னன்னா நிலக்கடலை வந்துட்டு உடைச்சிட்டு முழு பருப்பு தனியாக, அதில் இந்த 1-2 உடையிறது தனியாக, விதப்பருப்பு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இது ஸ்டார்டிங் 3 HP இருந்து நம்மகிட்ட மிஷினரி வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரிங்க. 3 HP இருந்து 15 HP வரைக்கும் அவைலபிள். ஓகே. 3 HP சொல்லியிருந்தீங்க. இது மணிக்கு எத்தனை கிலோ வந்து உடைக்கலாங்க? மணிக்கு வந்து 4-5 bags வந்து பண்ணலாங்க. அடுத்து வந்து 5 HP போட்டிங்கன்னா 6-7 bags வந்து பண்ணலாங்க. ஓகே. நம்ம அவைலபிள், அதாவது எவ்வளோ பேக் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட மிஷின்ஸ் வந்து அவைலபிளுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு 10 bag பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரச்செக்கு வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவையாக இருக்குது. ஆமாம். ஸ்டார்டிங் இது மரச்செக்கு வச்சிருக்கவங்களுக்கு, சரி, இல்லை அவங்களாம் வந்து இந்த விதப்பருப்பு உடைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொந்தமாக அவங்களே வந்து செக் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து நிலக்கடலை வந்து சோர்ஸ் பண்ணுவாங்க.
இப்போ அவங்க வந்து உடைச்ச கல்ல வாங்குறத விட இதுவே வாங்கி உடைச்சாங்க அப்படின்னா அதில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மீன்வேல் வர்றவங்க வந்து வெறும் நிலக்கல்லையாக கொண்டு வந்தாலும் இதில் போட்டு உடச்சி நம்ம அவங்க அரைச்சி கொடுத்துடலாம், உடச்சி கிளீன் பண்ணி வந்துடுது. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்க, அடுத்து என்ன பார்க்க போறீங்க? இப்போ நம்ம பார்க்குற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரோ ஷிஃப்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்க, இது எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு தானியங்கள் அரைக்கிறோம், ஒரு மசாலா பிளான்ட் அரைக்கிறோம், ப்ராடக்ட் வந்து ரொம்ப அல்ட்ரா ஃபைனாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா இன்புட் இதில் லோட் பண்ணுவாங்க. சரி, இது வந்து ஜலிச்சு வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்க, இது வந்து அதிகமாக எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார்மா கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. முருங்கை லீவ்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க, எப்படின்னா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இவ்வளோ மைக்ரான்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜலிச்சு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருங்க. இது வந்து வேரிய சைஸில் இருக்குங்க, 24 டயா 30 டயா. சரி, இந்த மாதிரி வந்து வேரிய சைஸில் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது வந்துட்டு இது வந்து டீஸ்டோனர் மிஷினரி. சரி, டீஸ்டோனர் அப்படின்னா கல் மண்ணு பிரிக்கிற மிஷினுங்க. அனைத்து வகையான தானியத்திலிருந்துமே கல் மண்ணு குருணை இதெல்லாம் வந்து நம்ம நீக்கிக்கலாங்க. சரிங்க, இது வந்து ஸ்டார்டிங் 250 kg கெப்பாசிட்டியிலிருந்து நம்மகிட்ட அவைலபிள், 250 kg, 500 kg, 750, 1 ton வரைக்கும் நம்மகிட்ட மாடல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, இதில் என்னென்ன தானியங்கள்லாம் பயன்படுத்த முடியுங்க? சிறு தானியங்கள், அரிசி, ராகி, கோதுமை, கம்பு, இந்த மாதிரி அனைத்து வகையான தானியங்களுக்குமே பயன்படுத்தலாம். இந்த தானியத்துக்கு தான் பயன்படுத்தணும், அந்த தானியத்துக்கு தான் பயன்படுத்தணும் கிடையாது, அனைத்து வகையான தானியங்கள் மற்றும் சிறு தானியங்களுக்கு இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்து இது வந்து ரோஸ்டர் மிஷினுங்க. சரி, ரோஸ்டர் வந்து அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இப்ப மிளகா, மல்லி இதெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து அரைக்கிறது ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த புட்டு மாவு, அதிரச மாவு பண்றவங்க, இப்ப இந்த கேரளா சைட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பார்டர் ஸ்டேட்ஸ்ல சிட்டிஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புட்டு மாவு, அதிரச மாவு அதெல்லாம் வந்து வறுத்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிப்போங்க. இது வந்து எலக்ட்ரிக்ல வந்து ட்ரம் ரொட்டேட் ஆகும். இது வந்துட்டு ஃபர்னஸ் டைப்புங்க, கேஸ் ஆபரேட்டட். ஓகே, இந்த ரோஸ்டரும் வந்து நம்மகிட்ட 3 மாடல் அவைலபிள் இருக்கு, 10 kg, 15 kg, 25 kg, 3 மாடல் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. வறுக்கிற மிஷின் பார்த்துருந்தோம், இது வந்துட்டு புல்லட் டைப் ஃப்ளோர் மில்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா, மல்லி, மஞ்சள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மிஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மாடல் வந்துட்டு சுற்றி கவரிங்கோட வந்து ஒரு பாக்ஸ் டைப்னு சொல்லுவோம், ஃபவுண்டேஷன் எதுவும் போட வேண்டியதில்லை. ஓகே, அப்படியே சிவில் ஒர்க் எதுவுமே இல்லைங்க. டைல்ஸ் பில்டிங், மொசைக் பில்டிங், ஈவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட வச்சுக்கலாம். மொட்டை மாடி இருக்கு, அங்கே வச்சு நான் ஆப்ரேட் பண்ண முடியுமானா தாராளமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டபுள் ஸ்டேஜ் பல்லரைசர், இது வந்து தானியங்கள் அரைக்கிறதுக்கு, மாட்டு தீவனங்கள் அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறதுங்க. இதுலயே வந்துட்டு 2-in-1, ரெண்டு மிஷின் ஒரே மோட்டரில் ஆப்ரேட் ஆகிற மாதிரியும் நம்ம கிட்ட மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகே, அந்த மிக்சர் மிஷின் வந்து சொல்லுவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பொருளை ஒன்னா போட்டு கலக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ப்ளோவர் டைப் பல்வரைசர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல், இது வந்து எம்எஸ் மாடல். எம்எஸ் மாடல் இரும்பு மாடலுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்றவங்க எம்எஸ் மாடல் வந்து போவாங்க. மாருதி இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரி சொல்லியிருந்தீங்க, எத்தனை ப்ராடக்ட் நீங்க பண்றீங்க? நம்ம ஒரு 35-40 ப்ராடக்ட்டுக்கு மேல பண்ணிட்டு இருக்கோங்க. மோர் தென் 90+ வெரைட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. சரி, ஒவ்வொரு மிஷின்ல பாத்தீங்கன்னா எம்எஸ் ஒரு வெரைட்டியா இருக்கும், அதுலயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு வெரைட்டியா இருக்கும், கண்டிப்பா கஸ்டமைஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு வெரைட்டியா இருக்கும். மோர் தென் ஒரு 45 மிஷினரிஸ், 90+ வேரியன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, இவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ரூம்ல சொல்லியிருந்தீங்க, நிறைய மாடல் சொல்லியிருந்தீங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, ஒரு பண்ணைக்கு வந்து தீவனம் அரைக்கிறது, சுயமாக தொழில் தொடங்குறவங்க என்ன மாதிரியான மிஷினரிஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்து டிஸ்பிளே ரூம்லேயே வந்து காட்டியிருந்தீங்க. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டை வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து விற்பனை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ மாருதி இண்டஸ்ட்ரி எப்படிங்க சார்? இதை நான் சொன்னால் வந்து உங்களுக்கு இதாக இருக்காது, நீங்கள் வாங்க நம்மளோட மேனுஃபேக்சரிங் செட்டப், நம்மளோட ஃபேக்ட்ரிக்குள்ளார போயிட்டு நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஏரியாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா மிஷினரிஸும் இங்கே தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஓகே, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் ஏரியா வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க, பெருசாக வந்து வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து காட்டியிருக்கீங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? அதாவது நீங்கள் சொல்கிறது சரிதான், ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சிலர் என்னென்னா அவங்க நம்ம மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மட்டும் இது பண்ணுவாங்க, நம்ம அப்படி கிடையாது. எல்லாமே நம்மளோட இன்னோஸ் ப்ரொடக்ஷன் தான். நம்மகிட்ட ஒரு 50+ மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் இன்னோஸ் ப்ராசஸ் தான், ஒரு சில ஐட்டம்ஸ் வர மேக்ஸிமம் இன்னோஸ் ப்ராசஸ் தான். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை வாங்க ஃபேக்ட்ரிக்குவே வந்து பாருங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். சரிங்க, இப்போ இங்கே என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன ஒர்க்லாம் இங்கே நடக்கும், வெளியில் என்னென்ன ஒர்க்லாம் கொடுத்து பண்ணுவீங்க? சார், இப்போ ஒரு சில ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளதே வந்து இன்னொரு யூனிட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மெஷினிங் எல்லாம் வந்து நம்மளோட மெஷின் ஷாப் யூனிட்டில் தான் பண்ணுது. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி, விஎம்சி மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்குது. ஓகே, அதே மாதிரி கட்டிங் பெண்டிங் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட், அதாவது லேசர் கட்டிங், லேசர் பெண்டிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஏன் அதெல்லாம் பண்ணுறோன்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறதுக்கும்,
ப்ரிசிஷன் ஜாப்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டி தான் அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. அதனால தான் வந்துட்டு ஸ்பேர்ஸ் நம்ம எப்போ வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், ஸ்பேர்ஸ் வந்து ஷூட் ஆகணும். இந்த இதுக்கு வேண்டி தான் வந்துட்டு சிஎன்சி மிஷினிங்கு ப்ளஸ் லேசர் கட்டிங் லேசர் பெண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்பவுமே அவைலபிளாக இருக்குமா இல்லை ப்ரொடக்ஷன் வந்து கேட்கும் போது தான் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை, எப்பவுமே வந்து நம்மளோட மினிமம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 350 to 400 மிஷின்ஸ் வந்து பண்ணுறாங்க. பேன் இண்டியா நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீங்களே இப்போ பார்க்கலாம் இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி டு டெஸ்பேச், எல்லாமே வந்து அசம்பிளிங்ல இருக்கு. நீங்களே பார்க்கலாம் இது வந்து அடுத்த ஃபேஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கு. இப்போ சில்லிகேட்டர் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கு, மல்டிமில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குங்க. சரி, இது வந்து இட்லி மாவு தோசமாக வரைக்கிற மிஷினு, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்குங்க. சரிங்க. அது இல்லாமல் நம்மகிட்ட மிஷினரி ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் மிஷின் நம்மகிட்ட ரெடிலி அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு சில நான் ஸ்டாண்டர்ட் திங்ஸ் இப்போ கஸ்டமைஸ்டாக ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருளுக்கு மட்டும்தான் டைம் கேட்பமே தவிர ரெகுலர் மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஓகே, எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம், எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்க மிஷினரிஸுங்க. இருக்கிறது எல்லாமே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு டெஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்கிறது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃபேப்ரிகேஷன் ஏரியா. இங்கே வந்து ஷீட் மெட்டல் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க்ஸு இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்களே பார்க்கலாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவையான திங்ஸு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஸ்டோருங்க. இங்கே வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இங்கே வந்து எப்பவுமே ரெடியாக அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எப்பவுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி அவைலபிளாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம டிஸ்பிளே ரூம் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்தோம், நம்மளோட ஸ்டோர்ஸ் பார்த்தோங்க, ஃபேப்ரிகேஷன் ஏரியா பார்த்தோம். இதுக்கப்புறம் வாங்க நான் மிஷினரிஸ் உங்களுக்கு டெமோவும் கொடுக்குறேன், உங்களோட மிஷினரிஸ் டெமோவும் பார்க்கலாம். என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ், நான் டெக்னிக்கல் டீமில் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட டெமோ வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மிஷின் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக. ஸோ என்னென்ன மிஷின் இப்போ டெமோ பார்க்க போகிறேன். இப்போ நம்மளோட இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட செட்டப் வச்சிருக்கோம். சரி, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டபுள் ஸ்டேஜ் பழுவரிசர் பற்றியும் தானியங்களாக இருக்கிறத வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மிளகாய் மல்லி, இப்போ ரெண்டு இதை பார்த்து ரெண்டு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது பார்க்க போகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் மல்லி அரைக்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, மிளகாய் மல்லின்றது வந்து என்னென்ன அரைக்கலாம் இதில்? இதை மிளகாய் மல்லி மசாலா ஐட்டம் எல்லாமே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. வர மிளகாய், மல்லி, மஞ்சள் இது மாதிரி எல்லாமே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. சரிங்க, டெமோ பார்த்துடலாம். பார்த்துடலாங்க. இப்போ இந்த ட்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வச்சு ரெண்டு மிஷின் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். சரிங்க, இப்போ மிளகாய் மல்லி ஓட்டி முடிச்சிட்டோம், அடுத்து பல்வரிசர் ஓட்ட போகிறோம். இப்போ பெல்ட்டை மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை இப்படி வந்து புஷ் பண்ணுறோம், கீழே பார்த்து புஷ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பெல்ட் வந்து லூஸ் ஆயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கழட்டிக்கலாம் உங்களுக்கு, ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்த பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பல்வரிசர் பெல்ட் இன்செர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. சரிங்க, இப்போ இந்த மிஷின் தனியாகவும் கிடைக்குங்களா? ஆ, நம்ம தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 2-in-1 எடுத்துக்கலாம், நம்மளுக்கு கஸ்டமர் நீடை பொறுத்து உங்களுக்கு. ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதே லிவரை நம்ம மேல் நோக்கி தள்ளும் போது பெல்ட் வந்து டைட் ஆகிக்கும். ஓகே, அப்போ வந்து நம்ம இந்த மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, யாரோனா ஈஸியாக பில்ட் பண்ணி ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இந்த மிஷினை நம்ம ஃப்ளோரில் எதுவும் ஃபவுண்டேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை, கீழே நம்ம பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் மவுண்ட் கொடுத்துருவோம். இந்த மிஷினில் நம்ம கோதுமை அரைக்க போகிறோம். இப்போ ஃபைன் மெட்டீரியல் பார்த்துடலாம். ஸோ இதில் எத்தனை டன் வரைக்கும் அரைக்க முடியுங்க மணிக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் கெப்பாசிட்டியை பொறுத்து. சரி, இப்போ நம்ம இதை 7.5 போட்டிருக்கோம், மணிக்கு ஃபைன் பவுடரோ நீங்கள் 60 கிலோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சரிங்க, மணிக்கு 50 to 60 கிலோ மெட்டீரியல் பொறுத்து உங்களுக்கு மாறும் உங்களுக்கு. இது நம்ம ஃபைன் குவாலிட்டியாக எடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஸ் வந்து மெஷின் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ ரெண்டுமே அரைச்சி பார்த்துட்டோம், மிளகாய் அரைக்கிறது, தானியங்கள் அரைக்கிறது பார்த்துட்டோம். இப்போ புதுசாக மிஷின் யூனிட் போடுறாங்க, மில் போடுறவங்களுக்கு எந்த மாதிரி மிஷின் தேவைப்படும் பார்த்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க வீடியோ இது பார்த்தீங்கன்னா 2-in-1 கொடுத்துருக்கோம். இது தானியங்கள் அரைக்கிறது, இது மிளகாய் மல்லி அரைக்கிறது, ஒரே மோட்டரை வச்சு பெல்ட்டை மட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாடல். சரி, இது வந்து ஈரரிசி அரைக்கிற மிஷின். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2 HP இருந்து அவைலபிள் இருக்குது, இது 3 HP மாடல் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஈரரிசினால் மேலே போட்டது அளவு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். இது ஈரரிசிக்கு ஒரு மிஷின். சரி, அடுத்தபடியான மிஷின் பார்த்தீங்கன்னா அதிரச மாவு, புட்டு மாவு அரைக்கிற மிஷின்.
இந்த மிஷினும் ஒரு செட்டப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தோசமாக வரைக்கிறது. ஓகே, இப்போ இந்த நாலு மிஷினும் இருந்தால் இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மில் செட்டப்புக்கு சூட்டபுளாக இருக்கும். இதே வில்லேஜ் சைடு போயிடறாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மாடுகள் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மாட்டு தீவனம் அரைக்கிறதுக்கு தனியாக ஒரு மிஷின் வேணாலும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் அவைலபிள் 2 HP வந்து அவ்வளோ இருக்குது. அவங்களோட கெப்பாசிட்டி வந்து மிஷினரிஸ் இருக்குது. இல்லை இதே திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த சைடு பார்த்தீங்கன்னா புட்டு மாவு அறுக்கிறதுக்கு தேவைப்படுது, ரோஸ்டர் வேணும்னாலும் அந்த மிஷினும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. இதுலேயும் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது, உங்களுக்கு எது வருமோ அது போட்டுக்கலாம் உங்களுக்கு. உங்களுக்கு இப்போ இந்த யூனிட் எல்லாமே போடணாலும் போட்டுக்கலாம், இல்லை மினிமம் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த 2-in-1 மிஷினும் ஒரு இட்லி மாவு மிஷினே இருந்தால் போதுமானது உங்களுக்கு ஒரு மில் செட்டப் போகிறவங்களுக்கு. ப்ரோ இவ்வளோ நேரம் மாருதி இண்டஸ்ட்ரியில் டிஸ்பிளே ரூமில் என்னென்ன மாடல் கொண்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ரியிலே போயிட்டு எந்த அளவுக்கு வந்து இனோவேட்டிவாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஃபேக்ட்ரி டூர் மாதிரி எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம், சர்வீஸை பற்றி சொல்லுங்கள், சேல்ஸை பற்றி சொல்லுங்களேன். சார், நம்மக்கிட்ட வாங்குற அனைத்து மிஷினரிஸ்க்கும் ஆஃப்டர் சேல் சர்வீஸு ஸ்பேர் சப்போர்ட் நம்மகிட்ட அவைலபிளுங்க. ஈவன் 2008 நம்மகிட்ட நம்ம கம்பெனி வந்து 2008 இருக்குது. 2008 சப்ளை பண்ண மிஷின்ஸ்க்கும் இன்றைக்கு வரைக்கும் ஸ்பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும், சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பேன் இண்டியா நம்மளுக்கு ஸ்பேர் சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம், சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் மார்க்கெட்லேயே வந்துட்டு வேறு எந்த கம்பெனிலையும் இல்லாத அளவுக்கு நம்மகிட்ட ஆஃப்டர் சேல் ஸ்பேர் சப்போர்ட்டும் சர்வீஸ் சப்போர்ட்டும் நம்மகிட்ட இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, முதலீடு இல்லாமல் ஏதாவது மானியமோ இல்லை சப்சிடி இல்லை பேங்க் பேலன்ஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தரீங்களா? கண்டிப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா PMFME அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க, பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களுக்கான திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் பீப்புளுக்கு 35% வரைக்கும், இதே வந்து அக்ரி படிச்சுட்டு இந்த பிசினஸ்குள்ளார ஃபுட் ப்ராசஸிங் பிசினஸ்குள்ளார வர்றவங்களுக்கு 50% வரைக்கும் சப்சிடி வந்துட்டு கவர்மெண்ட் அவைல் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஊர் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாவட்ட தொழில் மையம் மூலயமா இந்த சப்சிடி வந்து நம்ம இது பண்ணிக்கலாங்க. இந்த சப்சிடி அவைல் பண்ணுறதுக்கு ரொம்ப லிமிட்டடான டாக்குமெண்டேஷன் தான் தேவை. அதுக்குண்டான நம்மளோட சைட்லேருந்து கொட்டேஷன் கொடுக்கறது நம்ம கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து தொழில் மையத்து மூலயமா வந்து இதை ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க, மாருதி இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் வந்து உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த பதிவில் வந்து இன்னோவேட்டிவாக நிறைய மிஷினரிஸ் கொண்டு வரும்போது மறுபடியும் நம்ம சேனல் மூலமாக கவர் பண்ணலாம்னு நம்புகிறேன். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.